சோ உண்மையிலேயே ஒரு நல்ல கேம் சீரீஸா வந்து இந்த பம்பிங் சிமுலேட்டர் இருந்தது நிறைய பேர் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சோ இருந்தாலும் இந்த அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கே ஆயிடுச்சுங்க நான் நடுவுலேயே போடணும்னு நினைச்சிட்டு தான் பட் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டரில் அதில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால் இந்த வீடியோ போட முடியல ஸோ அதனால் ஒரு சேஞ்ச்க்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ இது நம்ம கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் பம்பிங் சிமிலேட்டரு எபிசோட்ஸ் இருக்கும் ஸோ அதையுமே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு நூற்றம்பது லைக் டார்கெட் வைக்கிறேன் ஏன்னா சடனாக பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நூற்றம்பது லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இதோட அடுத்த எபிசோடும் போடுறேன் ஏன்னா இந்த கேம்ல வந்து புது அப்டேட் வந்து சில பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால மேபி இந்த வீடியோக்கு ஒரு நூற்றம்பது மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து குயிக்காகவே போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா சரி கைஸ் இன்னைக்கு வீடியோவில் அப்படி என்னதான் அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா பில்டிங்கும் எல்லா ஷாப்பாக இருக்கட்டும் அந்த பம்பிங் ஸ்டேஷனே ஃபுல்லாக வந்து மேக்ஸ்டவுட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் மாதிரி என்ன ப்ரோ சொல்கிறேன் இந்த கேமுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தோம்னு கேட்பீங்கல்ல ஸோ அதை மாதிரி தான் எனக்குங்க இருந்ததுங்க அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த கார் ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் இது ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பிளே பண்ண அந்த இருபத்தி ஏழு எபிசோட்ஸ்லையுமே இப்படி இருக்கிற ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லவே இல்லை பட் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா காரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து சார்ஜ் போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு கலருமே வந்து நிறைய கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார் விட்டுருக்காங்க பட் மாடல் இது ஒன்று தான் மற்றபடி கார் வந்து பார்த்திங்கன்னா சேம் கார் தான் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள்னு சொல்ல முடியாது ஒரு மூணு நாலு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஏர்போர்ட் சொன்னோன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அந்த துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பூமியிலேருந்து எடுத்து சேல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் ஏதோ கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க நான் இன்னும் வந்து பெருசாக செக் பண்ணல இந்த அப்டேட் வந்துச்சுலையே அந்த பேட்ச் நோட்ஸ் மட்டும் தான் பார்த்து செக் பண்ணியிருந்தேன் ஸோ இதுதாங்க இட்ஸ் நம்மளோட தோட்டம் அங்கேருந்து எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து ஜூஸாக மாற்றிப்போம் நிறைய பேர் நம்ம சேனல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் சிம்னிட்ருந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து போடணும் காருக்கெலாம் பெட்ரோல் போடணும் இல்லையா அந்த மாதிரி பெட்ரோல் போடுறதில் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும் பெட்ரோல் காலி ஆகிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணோம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இங்கேயுமே ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம் சேம் செல்ஃப் இருக்கும் ஜூஸு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சோன்னா கஸ்டமர்ஸ் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே இங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்குன்னு கேமிங் சென்டரு அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கார் வந்து ரிப்பேர் பண்ணுறது கார் வாஷ் பண்ணுறது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க இதோ பாருங்க கைஸ் அதுலேயுமே பைலட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எம்ப்ளாயில் ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம பைலட்லேயும் ஹைர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸ் அவுட் பண்ணிவிட்டாங்க ஐசி இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அவுட் தான் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாமல் இருப்போம் ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ புதுசாக வந்து நடுவுலையே ஒரு ரெண்டு இடம் கொடுத்துருக்கா மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சைடு எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது ஒருக்கா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கு பாருங்க இது வந்து ஆயில் எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரைவேட் ஜெட்டோல் அந்த மாதிரி ஒரு ஐக்கான் போட்டிருக்குல்ல ஸோ அது வந்து நம்ம ஃப்ளைட்டு பறக்க வைக்கிறதுக்கான இடம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு பக்கத்துலேயே கூட ஒரு ஆயில் இருக்குது போல மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ஆயில் வந்து நம்ம எடுக்கிற இடம் இருக்குது ஒரு ஃப்ளைட்டோட இடம் இருக்குது ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு ஸோ அங்கே போகலாம் என்ன ப்ரோ கார்லாம் வச்சுருக்க அப்படின்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கேமில் நம்ம காருமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கைஸ் கார் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இப்போ எங்கிட்ட இருக்க காரை வந்து பார்த்தீங்கன்னா சேலும் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கேம்ஸோட கலவையாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பம்பிங் சிமுலேட்டர் வந்து ஆனால் வந்த பூசில் சரியான பீக்கு செமையா பிச்சுட்டு போச்ச கேமு டாலர் கிட்டே கொடுக்கணும் கைஸ் இதுக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா இந்த ஏர்போர்ட் நம்ம வந்து இந்த இடத்துல பில் பண்ணிக்கலாம் போல பேஸ் அது பில் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த எண்ணெய் எடுக்கிற இடம் சொல்லியிருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி இருக்குங்க வாங்க இதுக்கு எவ்வளோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடங்கொய்கையால் இருபதாயிரம் டாலரா அநியாயமாக இருக்குங்க சரி ஓகே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஆயில்னால மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்கிறது கூட அதிகமாக சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம பெட்ரோல் ஃபியூலில் வந்து ஃபில் பண்ணுறோம்ல காசு கொடுத்து வாங்குறது கூட மேபி இருந்தே கிடச்சிரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அது வந்து மொத்தம் மூணு இடம் கொடுத்துருக்கானுங்க கைஸ் நம்ம வீட்டுக்கிட்ட வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் எதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதனால் இந்த கேமில் நம்ம என்ன லெவலில் இருக்கும் அப்படின்றத அப்படியே சுற்றி வந்து காட்டுறேன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு வீடுமே இருக்குது கைஸ் வீடு இருக்குது ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப் கூட கத்திய விசாரணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு குழந்த பிறக்கும் அடுத்து நம்மளுக்கு அம்மா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது அடுத்து ஒரு கேரேஜ் கூட ஒன்று இருக்குது ஸோ அது எல்லாமே காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ரோ இந்த கேம் நான் இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் அப்படின்னு மட்டும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ கமெண்ட் வருதோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதோட அடுத்த பார்ட் வந்து போடலாம் மெயினாக நம்ம சூப்பர் மார்க்கெட் ப்ளே பண்ணுவோம் ப்ளஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அப்படியே ஒரு சேஞ்சுக்கு இந்த கேமும் வந்து நம்ம போடலாம் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம டேப்லெட்லாம் கொடுக்கணுங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த டேப்லெட் கொடுத்தோன்னா அந்த லெவலை வந்து நூறுலேயே நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அதே மாதிரி ஒய்ஃப் இருக்கும் ஸோ ஒய்ஃபுக்குமே நம்ம நூறு லெவல் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அதை பாருங்கள் கைஸ் இதுதான் கைஸ் நம்மளோட குழந்தை இது எத்தனாவது குழந்தைன்னு தெரில ஆனால் இது எல்லாமே வந்து இருபத்தி மூணு தான் இருக்குது எக்ஸ்பி ஸோ இது ஒரு குழந்தை என்ன ப்ரோ ஃபுல்லாக குழந்தையாக இருக்குன்னு கேட்பீங்க மொத்தம் அஞ்சு குழந்தை கைஸ் இதுதான் நம்மளுடைய ஒய்ஃப் ஸோ கலர் கலர் முடியிலாம் வச்சுருக்கிறாங்கோ இன்னும் வந்து இந்த கேமில் நம்ம வந்து எட்டு குழந்தை வந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ எங்கிட்ட ஓ ஆல்ரெடி ஒரு அஞ்சு குழந்த இருக்கு இன்னும் ஒரு மூணு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்க வேண்டியது இருக்கு ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பாட்டில் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணி போடுறேன் ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்த ஏர்போர்ட் பேஸை வந்து நம்ம கட்ட போகிறோம் சரிங்களா மற்ற இது பண்ணுறோமோ இல்லையோ மற்றபடி இன்னைக்கு வந்து நம்ம மெயினாக அந்த ஏர்போர்ட் பேஸை கட்ட போகிறோம் அதுதான் ஸோ எதுக்காக அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது ஸோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேமில் ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம அதை வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் நமக்கு நாய் கூட இருக்கு கைஸ் நாய் இருக்குது டாகு ரெண்டு ஒன்று தானோ பூனை இருக்குது அதுக்கான வீடும் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே எம்ப்ளாயி அவங்கெல்லாம் வந்து இங்கே தூங்கிக்கலாம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூங்கிக்கலாம் இது நம்ம பெட்ரோல் டேங்க் தான் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைப்போம் லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கக்கூசு இந்த அதுக்கு பக்கத்துல இருக்குல்ல இது வந்து நம்ம ஹவுஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட் சிம்ல ஸ்டோரேஜ்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி ஹவுஸ் அது இது இந்த ரெட் கலர் ஸோ காக்கா போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எம்ப்ளாயி ஸோ நம்ம வந்து ட்ரக்குமே வந்து சேல்ஸ் பண்றோம் கைஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரக் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரக் கிடைக்கிறதுக்குன்னே நம்ம செடியெலாம் வளர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம் ஸோ இதுதான் அந்த இடம் இது பார்த்தீங்களா க்ரீன் ஹவுஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பாக்கெட் கிடைக்க பாருங்கள் இதெல்லாம் சேல் பண்ணணும்னா சரியான ரேட்டு பட் போலீஸ் பிடிப்பார் பட் இப்போல்லாம் எதுக்கு பிடிக்க மாட்டேறாருன்னு தெரில மேபி நைட்டில் போலீஸ் வர மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் நைட்டே எல்லாத்தையும் வச்சு ஒட்டுக்க சேல் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா இருக்கிறதே ஐயஸ்ட்டு பெய்டு எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க மற்ற அந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் விட இதுதான் ஹையஸ்ட்டு பெய்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது டாலர் இரநூறு டாலர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் மட்டுமே ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் ரெண்டு கேஷ் கவுண்டர் இருக்குது ஸோ அடுத்ததாக உள்ளே ஏதாவது டிவைஸ் ஏதாவது வச்சுருக்கானுங்களாம் செக் பண்ணி பார்ப்போம் இது என்னடா வாட்ரு பம்பு ஏன்னா நம்ம ஊரெலாம் அந்த கார்பரேஷன் வாட்டர் அடிக்கிறதுக்கு அடி பம்ப் வச்சுருப்போம்ல அது கொடுத்துருக்கானுங்க அது அப்புறம் அந்த வாட்ரு டேங்க் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்க ஊரில் கார் வாஷ் பண்ணுறதுக்காகவா ஏன்னா நம்ம கார் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டருக்கு வீக்லி வீக்லி பே பண்ணுறோம் விசில் ஒன்று கொடுத்துருக்காங்க சிஎஸ்கேக்கு விசில் போடுங்க மாதிரி எதுக்குன்னு தெரியல அந்த விசிலே சரி அதையும் பை பண்ணி விட்ருவோங்க எதுக்கு நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் பட் அந்த பம்ப் இருக்குல்ல அது அந்த பா வாட்ரு டேங்க்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு டம்ப் பண்ண வேண்டாம் ஓகே இந்த விசில் இருக்குது ஆனால் இது ஏ ஊதுராம்பா சூப்பராக இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் எதுக்குன்னு தெரியல இந்த விசிலு இதை வச்சு எதுக்குன்னு தெரில ஊதுனா ஒரு வேளை அந்த திருடம் வரும்போது ஊதுணுமா ஒன்றும் நடக்க மாட்டேதாங்க சமைதியாக தான் இருக்குது ஒருவேளை அந்த டாக் இதுங்களுக்காக இருக்குமோ தெரில ஏ ஆமாம் அந்த ஓடி வருதா இதுக்கா ஆ ஆமாங்க இதுவும் ஓடி வருது டாகும் ஓடி வருது பூனையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வருது வந்து படுத்துடுச்சு ஏ டாமி எந்திரி என்ன படுத்துருச்சு தொங்கிருச்சு அந்த மாதிரி தான் இருக்குது பூனையும் படுத்துருமோ ஆமாம் கைஸ் அதுவும் படுத்துருச்சுங்க அட கன்றாவியா ஓகே எனக்கு தெரிஞ்சு இதுங்களுக்காக நினைக்கிறேன் அதாவது வேற எங்கனா இருந்து நம்ம ஃபுட்டு வைக்கும்போது இந்த விசில் அடிச்சோன்னா நம்ம கிட்ட ஓடி வரும் போல் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் வந்து நடுநடுவில் இந்த மாதிரி கண்ணை மூடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தூங்கணும் கைஸ் இப்போ போயிட்டு தூங்குறதா வந்து சொல்லியிருப்பானுங்க ஆல்மோஸ்ட் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ பன்னெண்டு மணியை தாண்டி போயிருச்சு எப்பவுமே நான் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போயிட்டு இந்த கேமில் வந்து ஸ்லீப் பண்ணுறது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா டானு ஒம்பது மணிக்கெலாம் கடையை சாத்திட்டு ஓடி போயிடும் ஓகேங்க கரெக்டாக இங்கே வந்து படுத்துக்குதுங்க இட்ஸ் ஓகே ஸோ இதெல்லாமே புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்கானுங்க போல் எப்போவுமே ஒரு கேமுக்கு வந்து அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியம் அதை இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஏன்னா கேம் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பம்பிங் ஸ்டேஷன் சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் இந்த பாத்ரூம் தாங்க இருந்தது அதுக்கப்புறமா கேமில் வர வர அப்டேட்டு கொடுக்க கொடுக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸு கேமிங் சென்டரு ஆஃபீஸு அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரக்ஸ் வைக்கிற செடி சொல்லிருந்தோம் இல்லையா அது இந்த இப்போ கூட பாருங்களேன் சும்மா இல்லாமல் ஒரு ஏர்போர்ட் கொடுத்துருக்குறானுங்க அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்கறானுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இந்த கேமில் கொண்டு வராங்க ஸோ அதனால் ப்ரீ பிளான்டாக இருக்காங்க போல் ஸோ இதுதாங்க இட்ஸ் நம்மளுக்கு கேண்டி இதை எடுத்து நம்ம அந்த குழந்தைங்க இருக்குதுங்களா அதுங்கக்கிட்ட கொடுக்கணும் கொடுத்தோன்னு வச்சுங்க அதுங்க சாப்பிடும் ஸோ சாப்பிடும்போது லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறும் அது வந்து ஹண்ட்ரட் ஏறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அதாவது இப்படி தவழ்ந்துட்டு இருக்கிறதுங்க நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் நம்ம ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லெவல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கட்சி பண்ணலாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா குழந்தை ஒன்று வர ஆரம்பிச்சோம் ஸோ இதுதான் இந்த பாருங்க நண்டு முருகன் இது நம்ம சொன்ன பேர் தான் ஸோ பேர் வைங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தோம்மா அதனால ஒரு ரெண்டு குழந்தைக்கோ அடுமோ பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீதி மூணு குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்காம தான் கிடக்குது ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ வாங்க இப்போ வந்து ஒய்ஃப்க்கும் கொடுப்போம் அந்த பொக்கே மாதிரி ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை கொடுக்கணும் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி கொடுக்கணும் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்க அது கொடுத்து நம்ம உஷார் பண்ணோம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூவாக இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து அதை கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு இதை பாருங்கள் இப்போ கொடுத்த உடனே லெவல் வந்து கம்மியாக இருக்கா அது இப்போ எழுபத்தி ஒம்போது ஆகிடுச்சி மேபி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் அகெயின் ஃப்ளவர் கொடுத்தேன்னு வச்சுக்கங்க மேபி நமக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும் கைஸ் அதையும் மறந்துடாதீங்க இந்த கேம் யாராவது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க ப்ரோ எனக்கு இந்த கேம்லாம் தெரியாது ப்ரோ அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா இந்த கேமே விளையாடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க நான் அதுக்குமே வந்து பண்ணுறேன் கேமு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பேஸை கட்டிடுவோம் கைஸ் ஸோ ஃபைனலி நமக்குன்னு ஒரு ஏர்போர்ட் கிடச்சிருக்கு கைஸ் தான் இருக்குது பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரமா முப்பதாயிரமான்னு தெரியலாது அது கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகும் இது எப்போவுமே இந்த கேம் இந்த மாதிரி தாங்க பில் பண்ணி வச்சுருப்பானுங்க ஒரு பில்டிங் நம்ம கட்டணும் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு இருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கேம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ கிட்ட அதாவது பிளேன் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளெயினை வாங்கியாலும் கிளாசிக் மாடல் ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இன்னொன்று ஐயாயிரம் ரூபா எப்படியும் நம்ம கிளாஸுக்கு வாங்கினாலும் அப்டேட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ப்ளெயினே வாங்கிடலாம் கைஸ் ஸோ நம்மளுக்குன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஏர்போர்ட் அதுக்கப்புறமா சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு ஒன்று வாங்கிட்டோம் ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கானு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ஃபியூல் போடணுமா ஃபியூல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு விட்டேன் ஓ இல்லை இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது போல் ஸோ அதுக்கு வந்து சம் அமௌண்ட் நம்ம ஏழ்நூறு கிட்டே பே பண்ணோம்னா ஃபுல்லாக ஆகிடும் போல பட் நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணி விட்டுருவாங்க கைஸ் ஏன்னா அந்த டீ பறந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கன்னா துகுடினு ஊந்துச்சுன்னா சம்பவம் ஆகி போயிடும் ப்ளேனை நம்ம ரிட்டர்ன் வித்தோனா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டாலர் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது டாலர் கிடைக்குது இதுதான் ரூட்டு கைஸ் ஸோ இந்த ரூட்டு வழியாக தான் நம்ம வந்து ஃப்ளைட்டை பறக்க விட போகிறோம் டர்க்கி நார்வே யுஎஸ் மெக்சிகோ ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து ஃப்ளைட்டை பறக்க விடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரில ஆல்ரெடி நம்ம பை பண்ணியாச்சு ஓ தோப்பா பாருங்க வந்துருச்சு சூப்பராக இருக்குப்பா ஃப்ளைட்டு ஸோ இதுதான் பேஸு அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு ப்ரைவேட் ஜெட்டு ஸோ இது வந்து நார்மலாக ஃப்ளைட்டுன்றத விட ஒரு பிரைவேட் ஜெட் அப்படின்னே சொல்லலாம் கைஸ் ஓகே இது யார் ஓட்டுவான்னு தெரில ஓ நம்ம பைலட் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் ஓட்டுவார்னு நினைக்கிறேன் நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க பட் இது இந்த கேமில் என்னடா பண்ண போகுது மேஜர் ரோலை யூஸ் பண்ண போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில என்ன கான்செப்ட்டில் கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில நான் ஒரு சிலர் வீடியோ பார்த்துருந்தேன் பாவம் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளைட்டை எப்படி பறக்க வைக்கிறதுனே தெரில பட் இன்னைக்கு வீடியோ லகைஸ் நம்ம இன்னைக்கு இந்த ஃப்ளைட்டை பறக்க வைக்க போகிறோம் நெடுமாறன் ராஜாங்கம் இன்றைக்கி நம்ம தான் கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைலட்டை ஹையர் பண்ணிடுவோம் ஆல்ரெடி இருபத்தி மூணு எம்ப்ளாயி நம்மள்கிட்ட ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அதனால் இப்போ யாரை பற்றி விட போகிறோம் அப்படின்னா நம்ம பில்டர் அண்ணாச்சி இருக்கார் இல்லையா கொத்தனார் அண்ணாச்சி அவரை தான் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நம்ம தூக்க போகிறோம் ஏன்னா அங்கே அலெக்ஸு அதுக்கப்புறமா கேஷியர் இவங்க எல்லாருமே ஃபுல் இதில் ஓடிட்டுருப்பாங்க அதனால் இதில் வெட்டியாக இருக்கிற பீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்டர் பீஸு தான் வெட்டியாக இருக்கும் ஸோ அந்த பயவலையை பார்த்திங்கன்னா துரத்தி விட்டு நம்ம பைலட்டை ஹையர் பண்ணிவிடுவோம் ஸோ ஓகேங்கைஸ் நம்ம பைலட்டை பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஹையர் பண்ணியாச்சு பார்ப்போம் பைலட் எங்கேருந்து வர அப்படிலுன்னு தெரில ஆனால் நம்ம ஆஃபீஸ்க்கும் இதுக்கும் தூரமாக இருக்கு ஏதா வன்ட்டானயா எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே தல வணக்கம் தலை நீ தான் பைலட்டா வணக்கம் 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 தலை ஆள் நல்லா தான் இருக்கிற அப்பலாம் ஆனால் பைலட்டு மாதிரி இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்குது மில்ட்ரி அந்த கண்ணை வச்சுட்டு கையில் விடுவாங்களே அந்த மாதிரி ஆளாக இருக்கிற எனிவேஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் இருக்கிறதுனால பைலட் இப்படி தான் காஸ்டியூம் கிடச்சிருக்கு போல் ஸோ வாங்க கைஸ் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி பைலட்டை பறக்க விடுவோம் என்னடா வரமாட்டேங்குது யூஸ்னு கேட்குது ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி வந்து செட் பண்ணும் நோ பைலட் அசைன் இருக்கா ஸோ இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயில் போயிட்டு நம்ம பைலட்டை வந்து பார்த்திங்கன்னா அசைன் பண்ண ஆரம்பிச்சுருவோம் சேஞ்ச் பைலட்னு இருக்கா அதை கொடுப்போம் எனக்கு தெரிஞ்சு ஓகே நேட்டுன்றவன் தான் இருக்கான் ஸோ அவனை பார்த்திங்கன்னா அசைன் பண்ணியாச்சு ஏரோப்ளைன் இன்வென்ட்ரி கெனாட் பி எம்டி ஓ ஃப்ளைட்டை வந்து காலியாக நம்ம வந்து பறக்க வைக்கக்கூடாதான் ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து சில பொருள்களை வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன பொருளை வச்சு அனுப்புகிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல வேறு வழி இல்லைங்க சும்மா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா பறக்க மாட்டேங்குது இப்போ பத்தி நம்ம இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பொருள் வைக்கணுமா ஸோ அதனால் நம்ம போயிட்டு சூப் அதாவது நம்ம பம்பிங் ஸ்டேஷனில் போயிட்டு ஸோ சில பல பொருள்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது நூடுல்ஸு சாண்ட்விட்சு மில்கு அதுக்கப்புறமா வந்து எனர்ஜி ட்ரிங்க் இதெல்லாம் நம்ம பைலட்டுக்கு ஸோ உள்ள எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் சென்ட்டு கொடுத்துட்டேங்க ஆமாங்க சென்ட்டு கொடுத்தாச்சு பைலட் வரேன்னா ஆளை காணுமே ஆ வரான் வரான் கைஸ் வரான் கைஸ் ஃப்ளைட்டு பறக்க போதுன்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் டேய் எடுத்துட்டாயா ஃப்ளைட்டு பறக்க முடியாது அது ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ் உண்மையிலே வேறு லெவலில் லிட்ரலி நான் கூட பறக்காது சும்மா டம்மிங் வச்சிருப்பானுங்க போல நினச்சேங்க ஓ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்கானிஸ்தான் இங்கெல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம பொருள் வந்து சப்ளை பண்ணுறது போலங்க இப்போ பொருளை இது உள்ள போட்டு அனுப்புனோன்னா நம்மளுக்கு காசு அதிகமாக கிடைக்கிது போல ஓ நைஸ் நைஸ் ஆ ஆ இது மாதிரியும் நம்ம வந்து அணிகடி பொருளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணுவாங்கள்ல அந்த கான்செப்ட்டு போலங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் இந்த சாண்ட்வெஜ் எல்லாமே பறக்குமா தல பறக்க வைங்க கேப்டன் சீக்கிரம் பறக்க வைங்க நாங்களும் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு ஸ்டேட்டஸ் போடலாம் நீங்கள் பறக்குதுங்க போதுங்க வேகமா வே சூப்பராக போய் பரவாயில்லையா பைலட்டுக்கு ஓட்ட தெரியாதுன்னு நினச்சா மாஸ்க் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா நமக்குன்னு ஒரு ஃப்ளைட்டு பறக்குதுங்க வேற லெவலு ஆனா இது ரொம்ப தூரம் வரைக்கும் போக முடியலங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு எப்போ வரும் அப்படின்றது எனக்கும் தெரியல சோ நெக்ஸ்ட் வீடியோல தான் நானுமே செக் பண்ணி பார்க்கணும் விளையாடும் போது ஃப்ளைட்டு இப்ப அனுப்பிச்சுட்டுனா இது எப்போ வருது பேஸுக்குன்னு எனக்கே தெரியல ஸோ அதை இருந்து பார்க்கணும் அப்புறம் நான் ஆயில் இதெல்லாம் சொல்லிருந்தேன் இல்லையா இதெல்லாம் கன்செர்ட் பண்ணணும் அப்புறம் இந்த ஃப்ளைட்டோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கனா மறக்காம இந்த வீடியோவுக்கு நூத்தொம்பது லைக்கு மேல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அடுத்த பார்ட் போடுறேன் ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட் போடணும்னா மறக்காம நெக்ஸ்ட் பார்ட் போடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து போடுறேன் சரிங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய பேர் பண்ற கேம்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன் வித்தியாச வித்தியாசமா இருக்கிற கேம் தான் நான் வந்து விளையாடி போட்டுட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த கேம் தமிழ்லயுமே வந்து நிறைய பேர் போடல சோ நம்மலாம் நிறைய வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேர் போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ இது மாதிரி நிறைய கேம் இருக்குது நீங்கள் எல்லா கேமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக புது புது சிமுலேட்டர் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் மக்களை ஸோ நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தில் தான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்